This video is sponsored by the legend new Sarvana stores in Happy Summer Holiday Shopping. I love you too much. கிளாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து சூர்யா சார் லைக் ரொம்ப பிடிக்கும். இந்த மாஸ் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக விஜய் சார் அண்ட் அஜித் சார். இப்போ வந்து நீங்கள் இவிபியில் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கே வந்து தளபதி 63 ஷூட் போயிருக்கேன். இன்றைக்கி அது வந்து ஒரு பீச் பார்த்துருக்கீங்களா? கரெக்ட் கரெக்ட். இல்லை அந்த செட் மட்டும் பார்த்துருக்கேன். அந்த வைப்ஸ் தெரிஞ்சிச்சு. எஸ் மேம். பட் என்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு எல்லா ஹோல் கிளாஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது இந்த தர்ஷன் தான். லாஸ்ட் பிரேக்கப் வந்து ஒரு 2 இயர்ஸ் பின்னாடி தான் ஆயிடுச்சு. அது ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு பிரேக்கப் அது எனக்கு. ஒன் ரிலேஷன்ஷிப் டிப் என்னன்னா, நம்ம ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், நான் கூட ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக தான் இருந்தேன், பட் சக்ஸஸ் ஆகல. ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த இந்தியாகிளிட்ஸ் வியூவர்ஸ் அவுட் தேர். திஸ் இஸ் விஜய் அண்ணாமலை. இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை கிளி வந்து உங்களுக்கும் பிடிச்ச கப்பல் தான் நம்ம கூட இருக்காங்க, லீட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். லெட்ஸ் வெல்கம் தர்ஷன் அண்ட் மோனிஷா டு த ஷோ. வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாய், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். எல்லாருக்குமே வணக்கம். யூ போத் லுக் காட்ஜஸ் நவ். சரியா, நீங்கள் ரொம்ப அழகாக. நான் உண்மையை சொன்னேன். இந்த சீரியலில் வந்து நீங்கள் யூஆர் பிளேயிங் த ரோல் ஆஃப் அ ஹேண்டிகேப். பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்ல மாடல் மாதிரி இருக்கீங்க. ஹவு டிட் யூ சூஸ் திஸ் பர்டிகுலர் ரோல் ஃபஸ்ட்டு? வந்து நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டேன் இந்த கேரக்டருக்காக. பட் இந்த கேரக்டர் பண்ணும்போது ஒரு இட்ஸ் அ லக் பேசிக்லி. ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். அண்ட் ஸ்டார் விஜயிலேருந்து ஜெரால் சார், ஹீஸ் லைக் த ஃபிக்ஷன் ஹெட். ஸோ அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, லைக் என்ன பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, லைக் ஐ டென்ட் ஈவன் ஹேவ் எனி செகண்ட் தாட்ஸ். உடனே எஸ்ன்னு சொல்லிட்டேன். அண்ட் இட் வாஸ் நாட் அ டிஃபிகல்ட் சாய்ஸ் டு மேக். ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பிலி மூவ்னு சொல்லிட்டேன். மோனிஷா, நீங்கள் வந்து சீரியலில் வந்து ஒரு அம்மாஞ்சி மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சா ஃபஸ்ட்டு? இந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட் நேரம் சொல்கிறாங்க. ஆமாம், அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஜானு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். திடீர் திடீர்னு பேசணும் அப்படி ஒரு இது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நான் அப்படியே இல்லை, நான் ரொம்ப சைலண்டான ஒரு தெரிஞ்சிச்சு. அதிகமாவே இருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சீரியல்னு கூட நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் சீரியல்னா நாங்களும் லைக் யூனோ ஐ யூஸ் டு ப்ரொபோஸ் டு பீப்புள். ஆஃப்டர் சீரியல் வந்து எனக்கு ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு. பட் ரியாக்ஷன்ஸ் பிஃபோர் சீரியல் பெண்கள் என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ, லைக் அப்படி இப்போ நான் ரியாக்ட் பண்ணுறேன். பட் அவ்வளோ ஹார்ஷாக கிடையாது, பட் வெரி ஸ்வீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியான லைக் யூனோ வில் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப். நம்மளும் அந்த இடத்துல இருந்திருக்கோம், ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாம். அடுத்து வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம்னா, இவங்க வந்து மலையாளம் பேசுவாங்க இல்லையா, அண்ட் நீங்கள் வந்து கன்னடா பேசுவீங்க. நீங்கள் வந்து கன்னடாவில் இவங்களை ஒரு சின்ன ப்ரொபோசல் வந்து பண்ண வைக்கணும். சரி, இவங்க வந்து உங்களை மலையாளம்ல ஒரு சின்ன ப்ரொபோசல் மாதிரி பண்ண வைப்பாங்க. பேசிக் வந்து லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் தான். ப்ரொபோசல் வந்து இஸ் மீடியம் மாதிரி வந்து வச்சிருக்கோம். சரி, சோ எவ்வளவு ஃபன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஃபேமஸ் மோகன்லால் டயலாக். ஓகே, ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட் பாக்கும்போது சொல்றது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? இது என்னதான காவிலே பகவதி? இது என்னதான காமிலே பகவதி? நேரிட்டு பிரத்யக்ஷப்பட்டதானோ? நேரிட்டு பிரத்யக்ஷப்பட்டு பார்த்தானோ?
அழிஞ்சு வீண கேசபாரம் அழிஞ்சு வீல கேசபாரம் சொல்லுமா நெக்ஸ்ட் சாரி வாக்கிலும் நடப்பிலும் உள்ள தெய்வீக பாவம் வாக்கியமும் நடக்கிறதுக்கில்ல கேத்துக்காது திரீத்தம் முழங்கும் முகம் திரீத்தம் முழுவரும் முகம் நீ இருக்க டைலாக்ஸ் இருக்க விட்டு போக வேண்டாம் இருக்கட்டும் ಮನುಷ್ಯನ ಬ್ಯಾಡ್ ಟೈಮ್ ಶುರು ಆದರೆ ಮನುಷ್ಯನ ಬ್ಯಾಡ್ ಟೈಮ್ ಶುರು ಆದರೆ ತಲೆ ಕೆರ್ಕೊಂಡು ತಲೆ ಕೆರ್ಕೊಂಡು ತಲೆಯಲ್ಲಿ ಗಾಯ ಆಗಿ ತಲೆಯಲ್ಲಿ ಗಾಯ ಆಗಿ ಗಾಯ ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿ ಗಾಯ ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿ ಡಾಕ್ಟರ್ ತಲೆನೇ ತೆಗಿಬೇಕು ಅಂತಾರೆ ಡಾಕ್ಟರ್ ತಲೆನೇ ತೆಗಿಬೇಕು ಅಂತಾರೆ ತಲೆನೇ ತೆಗಿಬೇಕು ಅಂತಾರೆ ನಾನು ಈ ದಿಲ್ ಕೈ ಹಾಕಿ ಪರ 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 ಅಂತ ಕೆಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತಿದ್ದೀನಿ ಕಣ್ರಿ ಕೆಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತಿದ್ದೀನಿ ಕಣ್ರಿ ಐ ಲವ್ ಯು ಟೂ ಮಚ್ ಇನ್ನ ಮುನ್ನಡಿ ಅಮ್ಮ ಐ ಲವ್ ಯು ಯೇ ನೈಸ್ ವೆಲ್ ಡನ್ ಇದು 10 crores ಆಕ್ಚುಲಿ ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஸ்கூல் செக்மெண்ட்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம் வி ஆர் கோயிங் டு டேக் யூ பேக் டு த ஸ்கூல் டேஸ் மாதிரி இது வந்து தர்ஷன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடல்ட் ஃபிலிம் எப்போ பார்த்தீங்க 10th standard கேட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி அடல்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பற்றி எல்லாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பட் 9th standard அந்த டைமில் தான் லைக் யூஸ்வல் லைக் ஒரு என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் லைக் ஒரு பேரண்ட்ஸ் லைக் வெளியே போயிட்டார் ஏதோ ஒரு ஒர்க் ஏதோ ஏதோ இருந்தது ஸோ ஹீ கால்ட் அஸ் ஓவர் லைக் ஒரு 5-6 பீப்புள் குரூப் இருந்தாலும் மச்சா வாடா வீட்டுக்கு மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் இஸ் வென் எனக்கு அந்த டைப் ஆஃப் மூவிஸ் இருக்குன்னு தெரிஞ்சதே அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸோ யா லைக் ஈ செட் ரொம்ப கூஸ்பம்ஸ் ஆச்சு பாடியில் தெரியாமே வேறு வேறு எப்போ பார்த்து சில சில விஷயங்கள் அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது லைக் புதுசாக ஓ இப்படியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அண்ட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்துருக்கு எதெல்லாம் வியர்டான ப்ரொபோசல்ஸ் எனக்கெல்லாம் அவ்வளோ வரல போய் சொல்லாதே ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் வந்து நான் 9th standard படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸ்மேட் வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டாங்க அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால நான் அழுதுட்டே இருந்தேன் அழுதுட்டியா ஏமா ஃப்ளவர் கொடுத்தே அழுதுட்டேன் எனக்கு ஏதோ பயம் ஐயோ ஐயோ அப்படி இருந்துச்சு அதனால நான் அழுதுட்டேன் அந்த பயம் பாவம் பயந்தே போய் அண்ட் உங்களுக்கு வந்து இப்படிதான் கேட்கணும் டீச்சர் க்ரஷ் ஸ்கூலில் வந்து நிறையா லைக் ஏன்னா கேர்ள்ஸ் க்ரஷ் ஆயிடுச்சு பட் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சர் க்ரஷ் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஆயிடுச்சு ஒரு டீச்சர் இருந்தார் கவிதா மேம்னு சொல்லிட்டு இஃப் யூ ஹவ் டு ஹவ் அ க்ரஷ் ஆன் அ டீச்சர் ஃபர்ஸ்ட் அந்த லுக்ஸ் தானே ஸோ அந்த டீச்சர் வந்து ரொம்ப லைக் யூனோ ஷி வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ரிட்டி அந்த மாதிரி இருந்தார் ஸோ யா அவர் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்தது எனக்கு மட்டும் இல்லை இந்த கிளாஸில் ஒரு ஹாஃப் பாய்ஸ்க்கு இருந்தது லுக் அட் லைக் திஸ் சொல்லி வேறே அவனால படிச்சா டே சும்மா இருந்தேன் அன்ஃபர்கெட்டபிள் சேட்டைகள் இது ரெண்டு பேர் இருக்குமே காலேஜ் படிக்கும்போது டீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போடுவோம்ல அப்போது இந்த விண்டோஸ் இருக்காது கிளாஸ் இருக்காது ஸோ நாங்கள் ப்ரெசன்ட் பண்ண சொல்லிட்டு அப்படியே விண்டோஸ் அது வந்து கம்பைன் கிளாஸாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ யார் போயிட்டு அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நானும் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியில் வந்து நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஆப்வியஸ்லா லைக் ஏன்னா நாட்டி நாட்டி பாய்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளி ஃப்ரெண்ட்ஸ்க்காக லைக் ஏன்னா ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் போடுறது அதனால எஸ் மேம் இப்படி ஸ்கூலில் யா 9th and 10th எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது 3rd standard தான் இருந்தேன் ஸோ அப்போ ஆஸ் ஐ டோல் ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா இருந்தாலும் சார் என்ன கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணல ஏன் செலக்ட் பண்ணலன்னா கிரிக்கெட் கிட் இல்லை என்கிட்ட ஸோ யார் யார்கிட்ட கிரிக்கெட் கிட் இருந்தாலும் தே யூஸ்ட் டு கெட் இன்டு த டீம் ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு வாட் ஹர்ட் ஆயிடுச்சு பட் இந்த ஒரு இப்போ அவர் கேவலமாக ஆடுவார் யூஸ்வலி கிரிக்கெட்
சார் வந்து அவன் தான் கேப்டன் பண்ணிட்டான். ஏன்னா அவன்கிட்ட ரொம்ப பிராண்டடான அந்த கிரியானோ அந்த எம்ஆர்எஃப் பேட் இருந்தது. அப்போ எம்ஆர்எஃப் பேட்னா சச்சின் ஒரு பேட் இல்லை, ஸோ எம்ஆர்எஃப் பிராண்ட் இருந்தால் ஒரு ஓப்பே ஓகே அந்த மாதிரி. ஸோ நான் எனக்கு அந்த ஒரு ஹர்ட் ஒரு ஆங்கர் அது கோபம் இருந்துச்சுல. ஸோ நான் மேம்க்கு மேம் ஒரு டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த கிரிக்கெட் கிட் அந்த பேட்டெல்லாம் எடுத்துட்டு என் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு காலி ஒரு எம்டி சைட் பிளாட் இருந்தது. ஸோ அந்த கிரிக்கெட் கிட்டு பேட்டும் அங்கே ஐ த்ரூ இட் அவே த்ரூ இட். அண்ட் ஆஃப்டர் த கிளாஸ் நான் போய் நான் அந்த கிரிக்கெட் கிட்ட அந்த பேட் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு. பட் என்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு எல்லா ஹோல் கிளாஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது இந்த தர்ஷன் திரும்பிட்டோம் இந்த பேட். ஸோ அப்புறம் அந்த பையன் ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ தி கால் மை பேரண்ட்ஸ் அப்போ ஒரு கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் என்னோட அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அன்னைக்கு தான் அடிச்சா வீடுக்கு போனதுக்கப்புறம் ஒரே நாள் தான் இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுவுமே அந்த அந்த டைப் ஆஃப் திருடல இல்லை, அந்த டைப் எதுவுமே இன்சூரன்ஸ் பண்ணலை. இது வந்து தர்ஷன் அவங்களுக்கு தான் லாஸ்ட் பிரேக்கப். எப்போ லாஸ்ட் பிரேக்கப் வந்து ஒரு 2 இயர்ஸ் பின்னாடி தான் ஆச்சு. அது ஒரு ரொம்ப டீப் ஹார்டான ஒரு பிரேக்கப் அது எனக்கு. பிகாஸ் அது எனக்கு என்ன லைஃப்பில் அது ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். நான் அந்த டைப் ஆஃப் வாட் யூ சே லைக் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். லைக் லைஃப்னா லைக் இன்னும் அந்த ஒரு கேர்ள், அந்த ஒரு கேர்ளுக்கு லைக் 100% லவ் கொடுக்கணும் அண்ட் அந்த கேர்ளே கல்யாணம் பண்ணிருக்கோம் லைக் அந்த மாதிரி ஒரு லாங் வாட் யூ சே மைண்ட் செட் இருந்தது. யா யா யா. ஸோ சில சில கா லைக் வாட் யூ சே ரீசன்ஸ் நல்லா லைக் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். 6 மந்த்ஸ் ஆச்சு அந்த ஒரு கஷ்டமான ஒரு 6 மந்த்ஸ் அது. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் யா வி வென்ட். ஒன் ரிலேஷன்ஷிப் டிப் ஃபார் மெயின்டெய்னிங் லாங் டேர்ம் மாதிரி. இது கரெக்டான கேள்வி. நீங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி வந்தீங்க பட் ரியல் லைஃப்ல வந்து மேரேஜ் இல்லையா? சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னேன். ஓகே இவ்வளோ வருஷம் இருக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல, அப்போ உண்மையான காதலா இருக்குன்னு அப்படி நான் என்னோட வீட்டுல சொல்லிட்டேன். ஓகே அது ஒத்து போச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருந்தீங்க? ஆமா 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருந்தோம். எதுமே ஃபீலிங் வரல உங்களுக்கு? ஆமா சின்ன க்ரஷ் எல்லாம் இருக்குல்ல. அதான் லவ் தான், லவ் தான், அதுதான் லவ். அதுக்கு அப்புறம் கான்டாக்ட் இல்ல. அவ்வளோ வருஷம் நாங்க அந்த மெயின்டெய்ன் பண்ணல. ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆக்டர்ஸில் உங்களுக்கு வந்து யூ ஆர் ஃப்ரம் பெங்களூர் இல்லையா, அங்கே கர்நாடகா சைடில் வந்து தமிழ் ஆக்டர்ஸ்க்கு வந்து யார் ஃபாலோவிங் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே பார்த்த வரைக்கும்? சி ரெண்டு டைப்ஸ் இருக்காது. இப்போ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ப்ராப்ளி சூர்யா சார் லைக் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி. பட் இந்த மாஸ் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக விஜய் சார் அண்ட் அஜித் சார் தளபதி. பட் இதை தாண்டி இப்போ ரஜினிகாந்த் சார்க்கு அண்ட் கமல்ஹாசன் சார்க்கு லைக் வி கான்ட் கோ டு, அது வேற லெவல். அதே மாதிரி நீங்க வந்து கேரளா சைடுல பார்த்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து யாருக்கு? விஜய். நிறைய ஃபேன்ஸ் இருக்கோம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது விஜய்க்கு. டப் பண்ணி டிவியில் வர மூவி கூட அவ்வளோ எல்லாருமே, ஏன்னா என்னோட கிராண்ட்மா அவரெல்லாம் அவருக்கு கூட பிடிக்கும். இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அவன் சிரிக்கிறத பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி. ஆமா அப்படி ஆயிடுச்சு. அண்ட் தமிழ் பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு இப்போ நடந்து போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ அந்த மாதிரிலாம்? அது ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லைக் இது எனக்கு மட்டும் இல்லை, ப்ராப்ளி அது சீரியலுக்காக அது ரொம்ப நல்லா லான்ச் கிடச்சிச்சு. பட் வாட் எவர் லிட்டில் தட் வி ஹவ் கான்னோ, ஆப்வியஸ் ஒரு 10 பேர் இங்கே போனால் லைக் அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 people will look back and say that நீங்கள் தானே அந்த டிசேபிள் பர்சன் நான் தான், ஆனால் டிசேபிள் இல்லை. எல்லாருமே அதுதான் கேட்பாங்க எங்கிட்ட கூட, ஹீரோவுக்கு ஏதாவது பிரச்சனையா, நடக்கவே முடியாதா அப்படி கேட்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபாலோயிங் நிறையா இருக்குது லைக் சோஷியல் மீடியா எல்லாமே, எஸ்பெஷலி வெளியே லைக் அவுட் சைட் கண்ட்ரீஸ் லைக் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, லைக் அங்கேருந்து லைக் யூனோ வில் பி கெட்டிங் லாட்ஸ் ஆஃப்
மெசேஜஸ் இன் சோஷியல் டிஎம்ஸ் அண்ட் மெசேஜஸ் யா நீங்க வந்து இந்த சீரியல் ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் ப்ளே பண்றீங்க ரியல் லைஃப்ல எப்படி நான் அவ்வளோ சீரியஸ் கிடையாது லைக் சீரியஸ் ஆக வேண்டிய டைம்ல சீரியஸ் ஆயிடு சீரியஸ் ஆயிடு யா 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 ஆனா நோ சொல்றதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம்டா இது ரெண்டு பேருக்கு அதுதான் ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு அது ஒரு பிரச்சனை ஏதாவது விஷயத்துல ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி இல்லை லைக் நோ The answer would be no one இருந்தாலோ like we can't say no நிறைய விஷயத்துல பேமெண்ட் Thanks a lot for spending time with us எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு இன்டர்வியூ தான் இருந்தது hope you also enjoyed மேலும் மேலும் வந்து நீங்கள் யோசிச்ச மாதிரியும் சினிமாக்குள்ளார வரதுக்கும் உங்களோட ட்ரீம்ஸ்க்கும் வந்து இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி வி ஆல்சோ என்ஜாய்ட் அ லாட் ஹியர் தேங்க்ஸ் விஷ்ணு தேங்க்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ் அண்ட் எல்லா வியூஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ ஹோப் வி டூ இட் அகெயின் சம் டைம் தேங்க்யூ தேங்க்யூ